வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி இயக்குனர் சங்கம், சின்னத்திரை சங்கம், இப்படி எல்லா நிர்வாகிகள் வந்தவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். மூணு பேருமே பேசுறதுக்கு முன்னாடியே மக்களை மகிழ்விக்கிறவங்க. அவங்கள பார்த்தாலே நம்ம சிரிப்போம், அவங்களை சந்தோஷப்படுத்திடுவாங்க மூணு பேருமே. டிபி கஜேந்திரன் சார் வந்து எங்களோட போன பீரியடில் நாங்கள் இருந்தபோது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்திருக்காரு. எப்போவுமே சந்தோஷமாக இருப்பார், ஃபுல் சப்போர்ட்டில் கூடயே இருக்கிற ஒருத்தர். அதுக்கப்புறமா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு போகும்போது தான் அவர் வந்து கிட்டத்தட்ட 5 படங்கள் மேலே டைரக்ட் பண்ணியிருக்காரு, 100 படங்கள் மேலே நடிச்சிருக்காரு. எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிற ஒருத்தராரு, பெரிய ஆளுமை இருக்கிற ஒரு ஆள். அவர் தவறுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல, அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தது கூட தெரியாமலே இருந்துச்சு எங்களுக்கு. மயில்சாமி சார் எனக்கு சிறுத்தையிலேருந்து பழக்கம், அவரோட நடிச்சிருக்கேன். தனக்கு மிஞ்சது தான் தானம்பாங்க, அவரை பொறுத்த வரைக்கும் தானத்துக்கு மிஞ்சது தான் தனக்குன்னு இருந்த ஒருத்தர். கடன் வாங்கி தானம் பண்ணுறவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. உண்மையாகவே அப்படி ஒரு ஆள். சென்னை ஃப்ளட்ஸ் டைமில் எனக்கு தெரியும், அவர் இருக்கிற செயின் மோதிரத்தெல்லாம் விற்றே அவர் வந்து அவ்வளோ பேருக்கு உணவளிச்சிருக்காரு. அது இப்போது அன்பு வந்து உட்காரும்போது அன்புக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போ அவங்க கூட எவ்வளோ இருந்தாரா, சமூகத்துக்கு அதிகமாக இருந்தாருனா சமூகத்துக்கு தான் நிச்சயமாக அதிகமாக இருந்திருக்காருன்னு சொல்லலாம். யாருக்காகவும் உதவி கேட்கறதுக்கு அவர் தயங்க மாட்டார். பல டைம் என்கிட்ட வந்து பேசும்போது வேற ஒருத்தருக்காக உதவி கேட்டு தான் ஒரு தடவையுமே வந்திருக்காரு. அவர் இல்லைங்கிறது மறுபடியும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லணும். அவரும் கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுனால நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களை முழுமையாக ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டு அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும்னு சொல்லி அவருடைய கதைகள் நான் சமீபத்தில் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணும்போதும் அவ்வளோ கதைகள் எம்ஜிஆர் அவர்களை பற்றின கதைகள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். திருவண்ணாமலையில் அவருக்கு இருக்கிற பக்தி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா நீங்கள் வந்து வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அவருடைய தைரியத்தையும் அவருடைய அன்பையும் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க இப்போ இந்த யூடியூப்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்கள பற்றி நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க பேசின விஷயங்களும் அவங்க செஞ்ச விஷயங்களும் நம்ம இன்னும் பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து. மனபாலா சார் வந்து இந்நேரம் இருந்தாருன்னா ஏன்டா இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பார். சிரித்து சந்தோஷமாக இருங்கடான்னு ஒரே செகண்ட் எல்லோரும் சிரிக்க வச்சுருப்பார். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், அதுக்கான உணவு செலவு இருக்குன்னு சொன்னால் அதை நீ கவலையப்படாரா நான் பார்த்துக்கிறேன்றவார். ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்கிட்ட பேசி அதுக்கான செலவு அவரே ஏற்பாடு பண்ணிடுவார். ஸோ எந்த ஒரு தருணத்துலையும் அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டார், அந்த பொறுப்பு அவரே எடுத்துக்குவார். பெரிய விழா நடத்தும் போதும் எல்லா பொறுப்பும் அவர் எடுத்துகிட்டு தே இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்டான்னு ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, ஒரு வாக்குவாதம் நடந்துருச்சுன்னு சொன்னால் நைட் கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வரும், தம்பி இதெல்லாம் விடுறா நீ பாட்டுக்கு வேலையை பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி அவர் வயசு வித்தியாசம் பார்க்காம, சார் சொன்ன மாதிரி ஈகோ இல்லாத ஒரு மனுஷன்னா எந்த வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா ஜென்ரேஷன் கூடயும் ஈஸியாக பழகக்கூடிய ஒரு மனுஷர்னா அவர் தான். நான் உங்கள் படத்தில் நடிக்கணும்டா, 2 படமாக நீ எனக்கு கூப்பிடலடா அப்படின்னு டக்குன்னு உடனே அவர் சொல்லிடுவார். நிச்சயமாக அடுத்த படத்தில் அவர் நம்ம கூட இருப்பார். அண்ட் அவருடைய நட்பு வட்டம் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. கமல் சார் சார் காலத்தில் ஆரம்பித்ததுலேருந்து, பாரதிஜா சார் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களோட எல்லா பர்சனல் மூமெண்ட்ஸ்லையும் கூடயே ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. அப்படி அவங்க மட்டும் இல்லாமல் அவர் கூட பழகினவங்க எல்லாருடைய பர்சனல் லைஃப்லையும் நிச்சயமாக அவர் இன்வால்வ் ஆகியிருப்பார், கூடயே இருந்திருப்பார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர். இவங்க மூணு பேரையும் இழந்தது ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய வருத்தம் எங்களுக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பாக இருக்குது. அவங்க வீட்டில் போய் நான் பேசிட்டு வந்தப்போ நான் சொன்னது உண்மையாக நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடத்தும் போதும் அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடமே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த விழா வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. அவங்க குடும்பத்தோடு நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம், நாங்கள் கூட இருப்போம் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். சில மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதை செய்தித்தாள்களிலோ ஊடக வழியாகவோ கடந்து சென்று விடுகிறோம். சில மரணங்கள் முகம் தெரியாமல் இருந்தாலும் நம்மளுடைய இதயத்தை வந்து தாக்கி தூக்கம் வராமல் செய்கிறது. காஷ்மீரில் ஆசிபாவுடைய ஒரு பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்து கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஆனால் இன்றளவும் அந்த குழந்தையினுடைய கண்ணும் முகமும் எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு பாதிப்பையும் தந்து கொண்டே இருக்கிறது. அனிதா என்கின்ற ஒரு சிறு பெண் தற்கொலை செய்து கொண்டபோது அந்த மரணம் இன்னும் என்னுடைய மனதில் ஒரு பெரிய பாதிப்பை தந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை கடந்து பல மரணங்களை நாம் செய்திகளாக படித்துவிட்டு சென்று விடுகிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுடைய மரணம்
நம் வாழ்க்கையில் நம்மளுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் அனைத்தையுமே ஒரு ஒரு மறுபரிசீலனை செய்து கொள்வது போல் இருக்கிறது. மயில்சாமி, மனோபல அண்ணன், கஜேந்திர அண்ணன் இந்த மூணு பேருமே என்னுடைய வயதில் கிட்டத்தட்ட திரைத்துறையில் நான் திரைத்துறைக்கு வந்த நாட்களில் இருந்து என்னோட பயணித்தவர்கள். நான் அவர்களோட பயணத்திற்கு நட்பு ரீதியாக மனோபலா சார் வந்து சிவாஜி சார் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த காலகட்டத்தில் இருந்து மயில்சாமி ஆடியோ கேசட் போட்டு ஆரம்பத்தில் மிமிக்ரி கேசட் போட்டு பாலராஜா சார் ஆஃபீஸுக்கு தூக்கிட்டு கொண்டு வந்த அந்த காலத்தில் இருந்து கஜேந்திரன் சார் வந்து திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் முதல் உறுப்பினராக அந்த காலகட்டத்தில் நாங்கள் செயற்குழு உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் அவரோடு நான் பயணிச்சிருக்கேன். மூன்று வேணும் மூன்று விதமான குணாதிசயங்களை கொண்டவர்கள். அதில் மனோபல சாருக்கு எனக்கும் நிறைய தகராறுகள் உரிமை சண்டைகளே இருக்கும். நான் நிறைய திட்டுவேன் கோவிச்சுக்குவேன். அவர் அதுக்கு அடுத்த நாளே வந்து அதை மறந்து என்னோடு அவர் மண் ஒரு 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 நட்பு ரீதியாக உறவு கொண்டு அவர் தொடர்ந்து பயணிக்கிறதா இருக்கட்டும், அதே போல் மற்றவர்களுக்கு உதவுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மயில்சாமி ஒரு விதத்தில் உதவுவார், மனோபல சாருனுடைய உதவி வேற ஒரு விதத்தில் இருக்கும். மனோபல சார் பார்த்தீங்கன்னா சிற்பி என்ற மியூசிக் டைரக்டரை வந்து திருத்தெருவாக அவனுடைய பாடலை எடுத்து கொண்டு போய் அவனுடைய வளர்ச்சிக்காக போராடி கொண்டு வந்தவர். அதே போல் ஒரு புது டெக்னாலஜி ஒன்று அறிமுகமாச்சுன்னா அதை கற்றுக்கொண்டவர்கள் அல்லது அதில் ஜெயித்தவர்களை மனசு திறந்து எல்லா இடங்கள்லையும் பாராட்டுவார், அவர்கள் இல்லாத இடத்துல கூட. அப்படி புது புது விஷயங்களை அவர் கிரகிச்சுக்கிறதும் சரி, அதை செய்கிறவர்களை பாராட்டுவதிலும் சரி, மனோபல சாருக்கு இணையாக நம்ம யாரையும் பார்க்கவே முடியாது. ஆனால் பல சமயங்களில் அவர் அந்த நகைச்சுவை என்கின்ற பேரில் சில வார்த்தைகளை விடுவதோ அல்லது இடம் தெரியாமல் சில விஷயங்கள் பேசும்போதோ அது நமக்கு ஒரு முரண்பாடான கோபத்தை தரும்போது நல்ல நிறைய கோச்சிருக்கேன். நடிகர் சங்கத்தில் எனக்கும் அவருக்கும் நிறைய முரண்பாடான விவாதங்கள் வரும். ஆனாலும் தொடர்ச்சியாக அது அன்னையோடு மறந்துடும், மறுநாளிலிருந்து நட்புகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பேச வேண்டும் என்று நினைத்தால் மூன்று பேருக்கும் மூன்று மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் எனக்கும் அவர்களுக்குமான அனுபவங்கள் இருக்கிறது. இந்த மேடையில் இறுதியாக நான் ஒன்று பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கை எந்த உத்தரவாதமும் இல்லாமல் மிக குறுகிய காலங்களில் திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நட்பு ரீதியாகவும் என்ன நம்மளுடைய கோபம், நம்மளுடைய பொறாமை, நம்மளுடைய எண்ணங்கள் இவைகளை எல்லாம் முன்னிறுத்தி கொண்டு வாழ்க்கையை கடப்பதை விட அவர்களை அதைகளையெல்லாம் இழந்து இருக்கின்ற வாழ்க்கையை முடிந்த வரையிலும் சந்தோஷமாகவும் நட்பாகவும் அரவணைத்து செல்கின்ற வாழ்க்கையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய கடந்த காலத்தில் இருந்த சிறு சிறு என்னுடைய மன உளைச்சல்கள், மன எண்ணங்கள், தவறான எண்ணங்களோ எது இருந்தாலும் இந்த மரணங்கள் அதையெல்லாம் துடைத்து எரிந்திருக்கிறது என்பது தான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிற விஷயம். ஒரு முழுமையான மனிதனாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு இந்த மூன்று பேருடைய வாழ்க்கை அனுபவம், அவர்கள் விட்டு சென்ற அந்த இழப்பும் எனக்குள் உறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்திற்கும் இந்த நிகழ்வை முன்னெடுத்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என் நன்றிகளும் அன்புகளும் வணக்கங்களும். அவையோருக்கு வணக்கம், ஆண்டோருக்கு வணக்கம், தாளிகையாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் கலைஞர் குடும்பங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக இப்படி ஒரு இதயாஞ்சலி கூட்டம் நடைபெறுவதன் மூலம் தென்னிந்திய நடிகர் சங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை என்னால் நம்ப முடிகிறது. குறுஞ்செய்தியாகத்தான் இதை பார்க்க முடிந்தது, யாரும் தொலைபேசி மூலமாக அழைக்கவில்லை. இது இவரோட இதய இந்த அஞ்சலி செலுத்துறதோட தொடர்புடையதான் இருக்கும். இப்போ மனோபாலா அவர்கள் முத எங்கூட நகைச்சுவை நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டார்னு நினைக்கிறேன். கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நட்புக்காக என்ன படத்தில் எனக்கு உதவியாளரை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ ரொம்ப பல வேலைகளில் சொல்லியிருக்கார், டே அலி உங்க கூட நடித்ததுலேருந்து தாண்டா இவன் நிறைய இப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக குசும்பு பண்ணுவோம் நாங்கள். அது அனைத்து கதாநாயகிகள் எல்லாருக்குமே தெரியும். அது வெளியில் பகிர முடியாத அளவுக்கு மன சந்தோஷமாக
Ena makala magel bikir orang nanggal sendos merendah dah, beri pagar mudiya, wala bikir mudiya makala. Ipa orang galna TP Gajendran sir, Mahil Swami. Ipa orang galna irande anda nadiya sengga katat dale kodi kula bomo, bela edomo sendos merpo, pala nigel cilen nardu onda dala, poje lama potangge, inge Sangaradas kali Swami Sangaradas kali erengo. Ada itu pelajar, ada itu upah dalil, ini adalah kerja pakai baru baru kau, ini kepada kami yang terkalang kerja ini udah, talmaya na, nenapa ya, ini, anggap orang irwati, mondr, tanam orang yang di sini, daily pay na marit itu pesen, tenggal na itu natu apa, malik kau, jendih masuk kalau masih tengah ciklas na itu anggap, apa bawa yang sesuatu kahadu, badminton vali adu. Ibu itu ada ke nadiya sengga turu percik kerja kita ada yang mana percikan teriila yang mana itu lah kunjung dalam beli le, solenoh. Nadiya kerja nampak gori ambat gori inor gori sambal orang kerangga, ada ke turu percik kerja kita yang mana percikan yang kita teriila. Unadi jamba wangal nadiya sengga marikatoh, tari pala sengga marikatoh, arat se arti beri ke kudiya orang, tani mani se artil beri itu orang neruna marilah. Apa yang iran datang makal, ibu anda nadiya nadiya lekala mouse romba koranje. Orang ketbar itu orang sederhana orang enna nadi kelapati nadi kita naadi bandar panbar sedangje madhi mayengga minda malai velai madwal mayengga kira malai aga tamilaga mulaga mulkari kepatu terucce. Ida lah mint baranu abdi na ani darma kalengir gel baranu talai bir gel baranu inno ketu bogle kala ketu bogle ada dunanje dani dania. Charity ada itu lah nadi kerja seorang kan, enak ke ada buku bicara nadi kerja senggum kerana, mereka pergi jambu orang kelan dua orang bumi, senang semua elah tiap hari begini ini melalui terkati, inno nali ke ibu kan, agama ini ke ibu kan, nali ke nama, orang lain enna enna nadi kerja orang kita tahu, corona na orang itu katana orang itu lah nutukan kan bercinta, anak pun masih cinta, kekerja ke arah ini. Idalah share bannanu, apni na ani terma share bannanu na dalme getukre, ane berikam nanti, dawai bukan nanti panak. Mano bala na, dan eratla lama kita illa, gerdai ana kita teriila umiliya. Iran dalo, awar beti, elarum awar keeranggal terist poradilan ta, ana kanda feelingnya berd. Pasnala ana kita rombe, irsiya mudiyada yerapud. 2009 lerndu ana kita awar Rumah neringgi, pada kena tu orang. Nah, pada tulen aku orang nadi cedil lah. Jadi ini nadi yang sengga mulyama niruaya erkan dah kalat tulen tu. Wapana transparency erpar. Sanggeng lagi, entah sangga mandal, entah sanggeng lagi urutun erpar. Entah negel cia mandal muna di erpar. Nalade kita orang ni suluar. Niki illa ada korai enggal kita teringjid. Nero enggal EC member la padi berah. Youngster saya langgeng itu, wanai, anggap ini lengan ini, ada ni, ada insesi guru tu terpar. Nada ulah orang ke orang, irda ini orang orang itu, adik apapun apol ala patik ter, apol ala pagarapan anggap pergi anggap patong, sila doktor sila orang pati pesono. Apa orang cina orang stand bercer, stand bercer tu, dua nali shooting ini, orang ter. Shooting orang tu, na ready, nengi ready anggap mari, orang tu, elar tu liom, soli terdar. Easy meeting adik apapun orang ter. Adik mari, rendah itu berarti orang ala pertenal kanan orangnya, kauim tu lah admit ayer, sulal lah orang, tiap-tiap sulal lah, kauim tu lah admit ayer kerana sunar, kauim tu lah admit ayer orangnya, na visar cia, permai anggaran kita yang lori, niruai gila bercia orang, wadanya aspatri kui parangan, kauim tu lah admit ayer, apa orang ke pancreas problem ayer ke, abdin sunaga, nih elle na, nih pancreas tu nanti ta, nih wadanya yang ke wandering ayer, angge ayer kerana seri illa, abdin. Adik mari apola ke bandar, apola lah pergi pagar apa mohon, nallah bandar. Apo thumbs up kamcer, sengat dalam vala nariya erkna, katatan katat poro, nginge bandar ngan sih kono, lasta thumbs up katnare, lasta easy meeting, rende meeting orang varla. Dari rende meeting munadi, nama nariya sengatnya, suhti patar. Enam orang terlalu, tiri nana kiri, lalarn pergi papa yang ansolli, nariya sengatnya, hema chandala ni kirindang lagiran. Nadiya sengat suhti patar, naga lalarn. Ada awal kadeisi nadiya sengat ke, bandel. Rombo unoru burumar ke, dalam itu lay. Ydahyum pesi dah sari panano.
அதே மாதிரி அவருடைய படம் ஒன்று ஒரு சின்ன பிரச்சனையில் இருந்தது. அப்போ கூட சட்டபூர்வமாக ஏதாவது பண்ணுவோண்ண நம்ம என்ன சொல்லி சட்டபூர்வமாக அதை நம்ம எதிர்கொண்டுகிட்டு தான் இருந்தோம். இப்போது அவர் இல்லை, இருந்தாலும் அவருக்கு அந்த உதவியை நம்ம சட்டபூர்வமான உதவிகளை அந்த குடும்பத்தாருக்கு நம்ம செய்வோம் என்று இந்த நேரத்தில் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அண்ணன் டிபி கஜேந்திரனை கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் அப்பா காலத்திலேருந்து டிபி முத்துலட்சுமி அம்மா அவருடைய சன்னு, அவங்க எங்கள் அப்பா கூட ரொம்ப நிறைய படத்தில் பழைய நடி படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் இதே மாதிரி உடல்நிலை சரியில்லை என்ன உடனே சொன்ன உடனே அன்னைக்கே இரவே அவங்க பொண்ணு முத்துலட்சுமின்னு நினைக்கிறேன் தாய்மாரி கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தது. போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அவர் வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவர் வந்து பள்ளி தோழர். அவர் ஆக்சுவலாக அவர்கிட்ட போய் சொன்னேன், அப்போ கொரோனா பீரியடு டிபியாக இருக்கா நார், ஆமாங்க டிபி உடம்பு சிலாமல் இருக்கார், வீட்டில் தான் இருக்கார், ரெஸ்டில் இருக்கார், பட் ஆனால் சரியாக யார்ட்டி பேச மாட்டேங்கிறார், ரொம்ப மௌனமாக இருக்கார், என்னென்னு தெரில. என்ன சொன்ன மறு செகண்டே என்ன பண்ணுறாரு, சிஎம்மு நேராக போவோம் மறுநாள் காலையில் போவோன்ட்டார். அதே மாதிரி நேராக அங்கே போனோம். வீட்டுக்கு போனோடனே இவர் ட்ரெஸ்லாம் பண்ணி உட்காந்துருந்தார். என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. நல்லா இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நீங்கள் வந்ததே போதும் எனக்கு அப்படின்னு ஆக்டிவேட் ஆகிட்டார். அவர் நடேசன் கூட என்கிட்ட சொன்னார் பழைய மாதிரி. திடீர்னு அவருக்கும் அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் அன்று அவர் முதல்வர் ஊரில் வேறு இருந்தார். அன்றைக்கி இருந்தார் உடனே அவருக்கும் மலர்வளையம் அன்னைக்கு மூன்று ஆக்சுவலி அன்றைக்கி தான் நம்ம பாடகி எந்த அவங்க கூட இறந்தாங்கன்னு நினைக்கிறேன், வாணி ஜெயராம் அன்னைக்கு. இருந்தாலும் அவருக்கு 1000 வேலைக்கு இருந்தாலும் அந்த அவருக்கு போய் முதல் மரியாதை செலுத்திட்டு தான் அவர் இப்போ எடுத்த படங்களும் சரி அவர் இயக்கின படமும் சரி அதிகமாக ஓடும் நாட்கள் எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் அது நஷ்டம் வராத படம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர் அவர். அவர் இல்லை. அதே போல் அண்ணன் மயில்சாமி நான் வந்து அவர் ஒரு 20 வருஷமாக பழக்கம். அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் இந்த நம்பர் வேணும் அந்த நம்பர் வேணும்னு கேட்பார். எதுக்காக அவர் ஃபோன் பண்ணுறாருன்னா யாருக்காவது உதவி செய்கிறதுக்கு அவர்கிட்ட இவர் பேசுகிறதுக்கு தான் ஃபோன் பண்ணுவார். நிறைய ஃபோனு இல்லை, என்னுடைய டிரைவருக்கு ஒரு நண்பருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அவர்கிட்ட கட்டினா கட்டிடுவார், அந்த நம்பர் வேணும் இருப்பார். ரொம்ப ஒரு நலிந்த நடிகர்களுக்கு, அதுவும் கொரோனா நேரத்தில் நடிகை தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அவர் பப்ளிக் அப்படி விழுந்து செய்வார். என்னமோ காலத்தின் கோளாறு நம்மளை விட்டு அதை இன்றைக்கி அவங்க நம்மக்கிட்ட இல்லை. நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் உடம்ப பார்த்துக்கணும், எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும், உடல்நலத்தை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னேன் காலத்தின் கட்டாயம் போல். அதே மாதிரி நடிகர் விவேக் அண்ணோட 2 வருஷம் ஆயிடுச்சு. கடந்த நடிகர் சங்க இதுலேயே நாங்கள் அவருக்கு படங்கள் அவர் படத்தை பெருசாக வச்சு ஜென்ரல் பாடியில் எல்லாம் இரங்கல் தெரிவித்தோம். என்னென்னு தெரியல, தொடர்ந்து நகைச்சுவை நடிகர்கள். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னோம், அவருடைய தெரு அண்ணன் பொன்னுவண்ணன் அங்கே தான் பக்கத்து வீடு, அவருடைய தெரு வந்து நடிகர் அவருடைய செல்முருகன் தான் ஒரு நாள் சொன்னார், இல்லைங்க அவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தெரு மாற்றணும் அவருக்கு, இவர் கொடுத்தார். ஒரே நாள் தான் போய் காலையில் கொடுத்தேன், 2வது நாள் வந்து உத்தரவு போட்டார் மாண்புமிகு முதல்வர் போட்டு அந்த தெருவுக்கு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் என்ற பெயரை வச்சார். அதே போல் மறைந்த பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கு இப்போ கூட நம்ம ராஜேஷ் அவர்களுடைய அசோசியேஷன் தலைவர் தான் அண்ணன் ராஜேஷ் அண்ணன் பாலச்சந்திர ஐயா, அவங்க ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐயா வாழ்ந்த இடத்துக்கு தெருவுக்கோ ஏதோ ஒரு பேர் வைக்கணும்னு, அதுவும் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் கார்பரேஷன் அப்ரூவல் ஆகிடுத்து, கவர்மெண்ட் ஜியோ அண்டர் இஷ்யூடு நினைக்கிறேன். ஸோ கார்த்திக் சொன்ன மாதிரி இவங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறது நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம கூட இருக்கிறதாவ எண்ணி அவருக்கு என்ன நினைச்சாங்களோ அதை நம்ம செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.